ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன் மாணிக்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார் நடித்து வெளிவந்திருக்கிற ஒரு போலீஸ் கிரைம் மூவி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த படத்தில் மெயின் ரோல் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரபுதேவா சார் வழக்கமாக எல்லா படத்துலையும் வந்து டான்சிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு காமிப்பாரு ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் எந்த மாதிரி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக நடந்திருக்காரு மற்றபடி ஆக்டிங்கும் பார்த்தா நல்லா ஃபியர்ஸமாக ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜ் அவங்க நிவேதா பெத்ராஜ் வந்து இதுக்கு முன்னாடியும் போலீஸ் கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க இதுலேயும் போலீஸாக வருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது கிடையாது அவங்க அவங்களோட ஹீரோ ஹீரோயினோட லவ்வர் அதாவது ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வாழ்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கலாம் மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இந்த மூவி வரும்போது மியூசிக்கில் ஆனால் ஒரு பாட்டு கூட கேட்கற மாதிரி இல்லை எப்பவும் போல் ஆசச் வந்து ஒரு மெலடி சாங் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் அது கிடையாது நார்மலாக அப்படியே போச்சு மூவிக்கேற்ற மாதிரி அவர் போட்டிருக்கிறத தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டு நம்ம விரும்பி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் எந்த பாட்டுமே இல்லை வாங்க கதை தளத்துக்குள்ளே போவோம் கதைய ஆரம்பித்தோன்னே ஒரு நீதிபதி செத்து கிடக்கிறாரு அதை தலை துண்டிக்கப்பட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் கன்ஸில் வந்து கன்ஷாட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கேட்கிறாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது போலீஸஸ்லேயே வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் போலீஸ் மாதிரி நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆஸ் சச் தமிழ் மூவிஸில் வர மாதிரி தான் ஸ்பெஷல் போலீஸ்னாவே ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து விலகி தான் நிற்பாங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள் ஒருத்தர் கூடவா நல்லவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட்டு தான் இந்த போலீஸ் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாரு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சீரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா சாதாரண வாழ்க்கைங்கிறது சும்மா சுற்றிட்டுருப்பாரு இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக் செட்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை வச்சுட்டு கார்ந்துருக்கிற மாதிரியோ காமிப்பாங்க பட் இப்போ நம்ம போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காருனா மாடு மேட்ச்சிட்ருக்கார் ஒன்றும் விவசாயம் பண்ணுவாங்க இவர் வந்து அதையும் தாண்டி மாடு மேய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிக்கிறாங்க நோனும் எனக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் தான் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அந்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து மறுபடியும் உடனே அடுத்த நாளே ஜாயின் பண்ணிடுறாரு இதுக்கு நடுவில் டுவிஸ்ட் என்னன்னா இவர் ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல வந்து அரெஸ்ட் ஆயிருப்பார் அதாவது ஒரு நடுவில் ஜெயில் கைதியாக வாழ்ந்துட்டு வெளியே வந்து விவசாயம் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இவரை இவர் உடனே ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அடுத்த நாளே அவர் வந்து ஒரு அது பேர் என்ன ஒரு தலைமை அதிகாரி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து நின்றுவார் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் போலீஸாக இவரை வந்து போட்டிருக்காங்க சில விஷயத்தில் நம்மளால் சுத்தமாக டைஜஸ்ட் பண்ணவே முடியாது பரவாயில்ல ஒரு போலீஸ் மூவி அப்படிங்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்க வேண்டிதான் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா படம் முடியாது அதனால் வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் நிறைய அனுக்கிறாரு இன்வெஸ்டிகேஷனில் ஒவ்வொரு தர செத்துக்கிட்டே வராங்க ஒரு மூணு கொலையாளிகள் மூணு கொலை செஞ்சவரை ஒரே ஆள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் படம் பார்க்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இன்வெஸ்டிகேஷன் மூவ்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆஸ் அச் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப பழைய ஸ்டோரி லைன் தான் பொண்ணுங்களை கடத்துறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதனால வந்து இவ்வளோ கொலை பண்ணுறாங்க இந்த கொலையை வந்து சொல செய்கிறது யார் அதுக்கு மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் பட் ஆஸ் அச் பேக்ரவுண்டு ஸ்டோரியோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்னை கேட்டால் இந்த மூவியெல்லாம் நீங்கள் ஹாட் ஸ்டார் ஓடிடிலேயே பார்த்துடலாம் அதில் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்காக சொல்லி சன் டிவியில் போடுவாங்க நம்ம பார்க்கலாம் அப்படி வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக ஓடிடியில் மொபைலில் சந்தோஷமாக பார்க்குற மாதிரி பாருங்கள் மற்றபடி இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னை கேட்டால் ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்லலாம் சும்மா ஒரு டைம் பாஸ்காக பார்க்க வேண்டிய ஒரு மூவி இந்த செய்தித்துணுக்கள் இந்த நியூஸ் ரிவ்யூஸ் இந்த மூவிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்டேட்யூன் கைஸ் தேங்க்யூ